எல்லோ இன்ஃபோ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸ் இறக்குனது தான் இறக்குனாங்க பிளேயரை, இப்படியெல்லாம் இறக்குவாங்க நினச்சி கூட பார்க்காத மாதிரி தான் இறக்கியிருக்காங்க. அடுத்து இந்தியா என்ன நிலவரத்தில் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வந்து யாரை இறக்கியிருக்கான்னு முதல்ல பார்த்துடலாம். எப்பொழுதும் போல் நம்ம எம்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஐ நியூயார்க்கை முடிச்சுட்டு பூரான் வந்து நாளைக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் வரதாக இருந்தது. இப்போதைக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணதுனால நிக்லஸ் பூரான் இன்றைக்கே வரதா இருக்குது. என்னென்னா மும்பை இந்தியன்ஸ் அறிங்க, நியூயார்க் வந்து பூரான் என்ன அடி அடித்தாருன்னு யாரும் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அது. அந்த அடியை அடித்து போட்டாரு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அவர் இந்த மொதல் டி20 விளாடுவார்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதோட அது தெளிவாயிருச்சு. அதோட இவர் வர்றதுனால் எல்லாருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு பூரான் நாளைக்கு வந்துட்டால் தேவலைன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போதைக்கு பூரான் வந்து கிரவுண்டில் ட்ரைனிங் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இப்போதைக்கு இந்தியா வந்து ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் பயத்தில் இருப்பீங்க. ஆனால் இந்தியாவை வந்து யாரும் தோக்கடிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா பேட்டிங் எனக்கு சாலிடாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். யார் யாரை பிளேயிங் லெவலில் வைப்பாங்கன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அடுத்து அந்த டீமில் வந்து திலக் வர்மா, அப்புறம் சுமன் கில், இஷான் கிஷன் அந்த மாதிரி போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து சாலிடாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதோட இப்போதைக்கு பவுலிங் அட்டாக்கும் நல்லா வச்சுருக்காங்கன்னு தான். அதனால் இப்போதைக்கு பூரான் வந்தாலும் இந்தியாவை அசைக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா கேப்டன்சி பொறுப்பு ஹார்திக் பாண்டியா தான், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இதில் ஒரு தெளிவு மாற்றமும் கிடையாது. இப்போதைக்கு என் பிளேயிங்களை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் கொடுக்க